நம்மோடு திரைப்பட நடிகர் பாஜக நிர்வாகின்னு சொன்னா இல்ல பாஜக உறுப்பினர்னு சொல்லுவாரு திரு சுசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நெல்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்பா என்னடா நீ வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? ஏதோ அங்கு மார்க் நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு. தமிழ்நாடு பாஜகவோட செயல்பாடுகள் திருப்தி அளிக்கலையா உங்களுக்கு? தமிழ்நாடு பாஜக என்பது ஒரு அந்த தலைவராக வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு முறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கி தொங்குங்கள். அதை நான் மோடி அவர்கள்ட்ட சொன்னேன், என்னை பார்ட்டியில் கூப்பிடுறீங்க, பார்ட்டி நம்மளை சரியாக மதிக்காது. அண்ணன் இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை எனக்கு. நான் வந்து 1989லேருந்தே பிஜேபி சிம்பத்தைசராக இருந்தேன். நான் வாரணாசிக்கு 2014 போய் பேசிட்டு வந்தேன் வாரணாசியில். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? நான் வந்து சுயமரியாதைக்காரன். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். அரசியல்னாலே நம்ம வந்து நாம முன்னுக்கு வரணுங்கிற ஒரு அஜெண்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு போறவனுக்கு மானம் அவமானம் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே, பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. நான் அரசியல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் மை சோசியல் சர்வீஸ், அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. மயிலாப்பூர்ல எம்எல்ஏவா இருக்கும் போதே 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது. அதுல 1% கூட கமிஷன் வாங்கல, 1 பைசா கூட வாங்கல. ஐயா கன்னிகளி அவன் புள்ள பெற்றவன்ல நேர்மையான அரசியல்வாதியுமே இல்லைன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை 2 வருஷங்கள்ல நிறைய பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாரு, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஊழல் புகார்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா பாஜக ஒரு பேசு பொருளாவே வச்சிருக்கேன். அது ஒரு வளர்ச்சியா நீங்க பாக்கலையா? எனக்கு அது வளர்ச்சியா தெரியல சார். பேய் இந்த ஓனன ஊர்களை விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுற. அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அவர் வந்து ஒரு போலீஸ்காரராக ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவருக்கு சல்யூட் அடிச்சு, அவருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இவர் சல்யூட் அடிச்சு, அந்த ஸ்டைல்ல வந்தவர் தான். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. அவர் அண்ணாமலை வார்த்தைக்கு என்ன பகவத்கீதையா எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு. ஒரு நான் பிராமின் தலைவருங்கிற காரணத்தாலேயே அண்ணாமலை காரணம் செய்யப்படுறாரு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அந்த அவருக்கு வந்து பிராமின பிடிக்கலங்கிறது கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா இது புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. ஏன் திடீர்னு எச் ராஜா இப்போ சொன்னார் நான் வந்து இந்த தமிழ்நாட்டுல பிராமணர்கள் ஒரு லெஸ் தென் 3% தான். எந்த லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருவாங்க? ஏன் அண்ணாமலை அதை வேணாம் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார். அறியாமைன்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா இக்னோரன்ஸ், பொலிட்டிக்கல் இக்னோரன்ஸ் இஸ் தேர். அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு ஜாதி வெறி. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல ஜாதி அடிப்படையில தான் கட்சிகளே இருக்கு. பாமக என்ன எடுத்துக்கோங்க, பாமக வன்னியர். இப்ப அவன் கேட்டானா தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுறேன். இது அதனாலதான் இப்போ தமிழ்நாட்டுல இப்போ பிராமணர்களுக்கு என்று ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்காக சில பேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தெருவில் நிக்கிற நாய் நீ, நீ தேர்தல் நிக்கணுமா? உனக்கு யார ஓட்டு போடுவா? ஏன் இனமக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க? ஓ இனமக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய் பன்னி எருமை பேய் பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம், ஆனா அதுகளுக்கெல்லாம் ஓட்டுரிமை இல்லையே. இல்ல தமிழ்நாட்டுல பிராமணர்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன் இப்ப ஒரு தனி கட்சி? தமிழ்நாட்டுல பிராமணர்களுக்கு என்ன பிரச்சனை வரல? இந்த 70 ஆண்டு காலத்துல எந்த இடஒதுக்கீடும் கிடையாது. மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். எப்ப பார்த்தாலும் பாப்பான் பாப்பான்னு திட்டுறது. நல்லதானே சொல்லிக்கார அப்புறம் வரவேருங்க. நான் இப்போ பிஜேபியில் இருக்கேன். இந்த அமாவாசை இது வரைக்கும் என்னை நீக்காத வரைக்கும் நான் பிஜேபியில் இருப்பேன். நான் பிஜேபியை விட்டு வெளியில் போவதாக இருந்தால் மோடியை சந்தித்து விட்டு மோடி அவர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டு ஐ வில் குவிட் பிஜேபி. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து ஒரு பிராமணர்களுக்கான கட்சிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். பிராமணர்களால் வளரப்பட்ட கட்சி. தெரியுமாடா ரெண்டு ஒண்ணுதானடா குழப்பீங்களே. தமிழ்நாடு நடக்கிற இந்த ஆடியோ வீடியோ பாலிடிக்ஸ் எப்படி சார் பாக்க? அசிங்கமாக பாக்குறேன்.
அப்படிங்கிற ஐபிஎஸ் இருப்பாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க ஐபிஎஸ்? இவர் ஒன்னும் டிஜிபியா எல்லாம் இல்லையே. கர்நாடகாவில் ஒரு 400 ரேங்க்ல 400 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் அவ்வளோதானே. அதனால் இவருக்கு வந்து நீங்கள் ஏன் அப்படியே அவரை தூக்கி என்னமோ உலகத்தையே ரட்சிக்க வந்த இயேசுபிரான் மாதிரிலாம் அவரை பற்றி பேசுகிறீங்க? பொறாமடா பொறாம. இப்போது நான் ஏதாவது அண்ணாமலைங்கிற வார்த்தையை சொன்னேன்னா? சொல்லவே இல்லையே. என் வாயில் அண்ணாமலைங்கிற வார்த்தை திருவண்ணாமலை போகும்போது தான் வரும். தூக்கு போட்டுக்கிட்டு தமிழ்நாடு பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு மாநிலத்துக்கும் முதலமைச்சர் ஆகிற தகுதி அண்ணாமலைக்கு இருக்கு. நாளை கழிச்சு நீ தான் முதல்வர், உன் கை முழுக்க பவர். சும்மாறா என் ஜவரு, ஏன்டா அந்த பதவிக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி தர வர வேணாமா? ஜமாவே கேக்க, ரெண்டு தொகுதியில கவுன்சிலரா கூட ஆக முடியாது. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல போதும். நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணீங்க? இதுவரைக்கும் அப்படி ஒரு கவுன்சிலராக கூட அவர் ஆனது இல்லை. எலெக்ஷன்லேயும் நின்று ஏற்கனவே ஒரு தடவை தோத்தும் போயிட்டார் அவர். என்ன சிரிப்பு ராஸ்கா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு ஏரியாவில் ஒருத்தர் இன்னொருத்தர் போட்டிருக்காரு. அது இப்போ அந்த ட்விட்டர் படிக்கலையா நீங்க? அந்த ட்விட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர சிரிப்பு வரும். எல்லாம் தயாரா இருங்க சிரிக்கிறதுக்கு. இவன் நம்மளை டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. ஒரு நிமிஷம். பிஜேபி வாஸ் ஃபர்ஸ்ட் இன் த ரேஸ் டியூ டு அண்ணாமலை கே எஃபர்ட்ஸ். But everything spoiled by Narendra Modi roadshow during last week. Modi is the reason for BJP's downfall in Karnataka. Annamalai should be the Prime Minister candidate 2024. என்னடா வேலை பாத்துக்கி நீ? என்ன கண்ணதாமி கவுண்டிங்க? போல பாவி பயலே. சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஏங்க ஒரு இன்னைக்கு பிஜேபினா அது மோடி மட்டும்தான். மோடிக்கு ஈக்குவலா கூட போட்டோல போஸ்டர் போடுறதுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. மண்டல மட்டும் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.